loves me, this I know, for the Bible tells me so. Little ones to him belong, they are weak, but he is strong. Yes, Jesus loves me. Yes, Jesus loves me. Yes, Jesus loves me. The Bible tells me so. Hi! Happy Children's Day, எல்லாருக்கும். எல்லாருக்கும் சிறுவர் தின நல்வாழ்த்துக்கள். ஆமா, நாங்க நேத்து சிறுவர் தினத்தை கொண்டாடணும் தானே? அக்டோபர் 1st சொல்றது சிறுவர் தினம் மட்டுமா? இல்ல, முதியோர் தினமும் கூட தானே? ஆமா, சிறுவர்கள் நாங்க கொண்டாடினது போல முதியவர்கள் ஆகிய உங்களோட வீட்டில் இருக்க தாத்தா பாட்டி இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்ச தாத்தா பாட்டிங்க நேற்று முதியோர் தினத்தை கொண்டாடி இருக்காங்க. அப்ப நாங்க இன்னைக்கு பார்க்க போறோம், நாங்கள் இந்த தினங்கள்ல நாங்க என்ன பண்ணலாம், நாங்க ஏன் இப்படி கொண்டாடுறோம்னு நாங்க பார்த்துட்டு வருவோம். ஓகேயா? முதலாவது எங்கட திருமறையில வந்து எபேசியர் 6:4 என்ன சொல்லியிருக்குன்னு முதல்ல பார்ப்போம். சரியா? பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள், ஆண்டவரின் அடியாருக்கு இதுவே ஏற்புடையது. உன் தந்தையும் தாயும் மதித்து நட என்பதே வாக்குறுதியை உள்ளடக்கிய முதலாவது கட்டளை. இதனால் நீ நலன் பெறுவாய், மண்ணுலகில் நீடூழி வாழ்வாய் என்பதே அவ்வாக்குறுதி. தந்தையரே, உங்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டாதீர்கள், மாறாக அவர்கள் ஆண்டவருக்கேற்ற முறையில் கண்டித்து திருத்தி அறிவு புகட்டி வளர்த்து வாருங்கள். ஆமாம், எங்களுக்கு தெரியும், 10 கட்பனில் சொல்லப்பட்டிருக்கு, நாங்கள் வந்து எங்களோட பெரியவங்களுக்கு, அதாவது எங்களோட அம்மா அப்பாவுக்கு மற்றும் பெரியவங்களுக்கு நாங்கள் மதித்து நடக்கணும். சரி, அதே போல் நாங்கள் அவங்கிட்டேருந்து நிறைய காரியங்கள் நாங்கள் கற்றுக்கொண்டு நாங்கள் நடந்து கொள்ளணும் தானே? ஆமா, எங்களோட அப்பா அம்மா எங்களை அதட்டினாலும் நாங்கள் கடவுளுக்குரிய வழியில் ஒழுங்கா நடந்து கொண்டா அப்ப கடவுள் எங்களோட அன்பா இருப்பாரு, எல்லாருமே எங்களோட பாசமா இருப்பாங்க தானே. இப்ப நான் இந்த வசனம் வாசிக்கிற நேரம் எங்களோட திருமறையில ஒருத்தர் இருக்கிறாரு, இதே போல வாழ்ந்தவர் அவர் இருக்காரு. 2 Timothy 2:8-8 வரை, அந்த 2 Timothy சொல்ற நேமே உங்களுக்கு பேர் தெரிஞ்சிடுதா, நான் யாரை பத்தி சொல்ல போறேன்னு? ஆமாம், நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம் தீமோத்தேயை பற்றி. தீமோத்தேயு சொல்கிறவர் வந்து, இப்போ எங்களுக்கு அம்மா பாட்டி அப்படி இருப்பாங்க, இப்போ சிலவங்களுக்கு வந்து இருக்க மாட்டாங்க, ஆனாலும் எங்களே பாதுகாத்து கொள்கிற பெரியவங்க இருக்கிறாங்க தானே? ஆமாம், நாங்கள் அவங்ககிட்ட நல்ல காரியம் பார்த்துக்கொள்கிறோம். ஆமாம், எப்பயுமே நாங்கள் பாருங்கள், ஏதாவது ஒரு காரியம் பார்த்தோம், யார் சரி பார்த்தோம், ஒரு ரோல் மாடல் வச்சு தான் அவங்கள போல் நாங்கள் நடந்து கொள்கிறோம். ஆனால் எங்களோட ரோல் மாடல் எப்படி இருக்கணும், எங்களுக்கு உதாரணமா இருக்கிறவங்க எப்படி இருக்கணும், நல்லவங்களா இருக்கணும், எங்களுக்கு நல்லது சொல்லி தரவங்களா இருக்கணும், கீழ்ப்படி உள்ளவங்களா, முக்கியமா கடவுளுக்கு பயந்தவங்களா இருக்கணும் தானே? ஆமா, இப்ப பாருங்க, இந்த தீமோத்தேயோட பாட்டியோட பேர் வந்து லோயின்னு சொல்லப்பட்டிருக்கு, அது போல தாயோட பேர் வந்து யூனிக். சரியா? இவங்க என்னன்னா கடவுளுக்கு ஏற்றவங்களா வாழ்ந்தாங்க, அது போல கடவுள் மேல ரொம்ப நம்பிக்கை, ரொம்ப விசுவாசமா, அதே போல கடவுள் வார்த்தைக்கு கீழ்படிஞ்சு வாழ்ந்துட்டு வந்தாங்க. அப்ப அவங்களோட பிள்ளையாக தீமோத்தேயு எப்படி இருப்பாரு? ஆமா, அவரும் அவங்களோட அம்மா பாட்டிய போலவே கடவுளுக்கு பயந்து கடவுள் மேல ரொம்ப நம்பிக்கையா இருந்தாரு. என்ன பிரச்சனை வந்தாலும் கடவுள்கிட்ட சொல்லி அவர் வந்து ரொம்ப நல்லவரா கடவுளுக்கு ஏற்ற பிள்ளையா வாழ்ந்தாரு. அப்ப அவட காலத்துல பவுலும் இருந்திருக்காரு, அப்ப பவுலுக்கும் தீமோத்தேயும் பிடிக்கும். சொல்லப்போனா பவுலோட சீடனா கூட தீமோத்தேயு இருந்திருக்காரு, ஏன்னா அவரோட ஊழியம் செஞ்சு அப்படி நிறைய தீமோத்தேயும். அப்ப நாங்க பாருங்க, எங்களோட வாழ்க்கையில கூட இப்ப பாருங்க, நாங்க வந்து சில்ட்ரன்ஸ் டே சிறுவர் தினம் முதியோர் தினம் கொண்டாடி இருக்கோம், இந்த கதையிலையும் பாருங்க தீமோத்தேயு யாரு, சிறுவரா இருந்திருக்காரு. அதே போல அவங்க அம்மா பாட்டியெல்லாம் யாரு, முதியோர் தான். அப்ப அவங்கள போலவே அவங்கள பார்த்து அவங்க எப்படி இருந்தாங்கன்னு பார்த்து வளர்ந்தனால தான் தீமோத்தேயுவும் கடவுளுக்கு ஏற்ற பிள்ளையா வாழ்ந்திருக்காரு. ஆமா தானே? அப்ப நாங்களும் என்ன பண்ணணும், எங்களுக்கு இப்ப எங்களுக்கு இல்லாட்டி, நான் சொன்னது போல எங்களுக்கு அம்மால பாட்டியோ இல்லாட்டி அப்பா தாத்தா யாரும் இல்லாட்டியும் எங்களுக்குன்னு தெரிஞ்சவங்க இருந்திருப்பாங்க தான், எங்களோட பக்கத்து வீட்டில் இருந்திருப்பாங்க முதியவங்க, அவங்களோட நாங்கள் கொஞ்சம் உரையாடலாம், அவங்களோட ஒன்னா இருக்கலாம் தானே?
அப்படி அது போல இன்னைக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு என்ன தானே ஒரு வேலை தரப்போறேன். இப்ப நேத்து தான் நாங்க முதியோர் தினம் சிறுவர் தினம் கொண்டாடணும். இப்ப உங்களுக்கு நீங்களும் கவலைப்பட்டிருப்பீங்க, ஐயோ எனக்கு கிஃப்ட் எல்லாம் கிடைக்கலன்னு. ஆனா நீங்க கவலைப்படக்கூடாது, ஏன்னா நாங்க கடவுள பிள்ளைங்களா இருக்கிறோம். அப்ப நாங்க இந்த சிறுவர் தினத்துல வந்து எங்களுக்கு என்ன கிடைக்கலட்டும் பரவாயில்ல, ஆனா மத்தவங்களுக்கு நாங்க அன்பை காட்டணும் தானே. அப்ப நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச முதியவங்க இல்லாட்டி தனிமையில இருக்கிறவங்க அவங்க கிட்ட போயிட்டு உங்களோட வீட்டு தோட்டத்துல இருக்க ஒரு பூவையோ இல்லாட்டி நீங்க செஞ்ச ஏதாவது ஹேண்ட் ஒர்க்கோ, நிறைய ஹேண்ட் ஒர்க் செய்வீங்க தானே, அழக வரைவீங்க தானே, அப்படி ஏதாவது செஞ்சு அவங்களுக்கு வந்து அழக வாழ்த்தலாம் தானே போயிட்டு. அப்ப இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க, நீங்க போயிட்டு அவங்களுக்கு எல்லாம் வாழ்த்து சொல்ல போறீங்க தானே. காசு பணத்தும் கொடுக்கணும்னு அவசியமா இல்லைங்களால இயன்றது நாங்க அவங்களுக்கு கொடுத்து அவங்களையும் சந்தோஷப்படுத்தலாம், நாங்களும் சந்தோஷமா இருக்கலாம். சரியா? சரி, இங்க பாருங்க, அக்கா ஒரு கைவேலை செஞ்சிருக்கேன், நல்லா இருக்கா? நாங்கெல்லாம் சேர்ந்து பாடுவோம். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். ஓ உள்ளத்துக்குள்ள தேவ வல்லம வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும், உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும், உலகமே உன்னை பார்த்து வியக்கும், உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும், உலகமே உன்னை பார்த்து வியக்கும். ஓ உள்ளத்துல கத்த வந்தா எல்லாமே மாறும். ஆமா, எங்களுக்குள்ள கர்த்தர் வந்து என்ன நடக்கும், இந்த உலகம்னு இல்லை, இந்த மனுஷர்கள் இல்லை, எல்லாமே மாறும். அப்ப நாங்க சின்ன வயசுல நாங்க தான் இனி வருங்காலத்து தலைவர்களாக போறோம் தானே, நாங்க தான் பெரியவங்க ஆக போறோம். அப்ப நாங்க வந்து பெரியவங்களுக்கு மதிச்சு அவங்க கிட்ட இருந்து நல்ல காரியங்களை பெற்றுக்கொள்ளும், அது மட்டும் இல்லாம கடவுளுக்கு ஏற்ற பிள்ளையாவும் நாங்க வாழ பழகிக்கொள்ளும். ஓகேயா? அப்பத்த எங்களுக்குள்ள கடவுள் வந்தா இங்க இருக்க எல்லா பிரச்சனைகள் இருந்து எல்லாமே நாங்க மாற்றலாம் தானே. ஆமா, சரி, இன்னொரு கதையோட அக்காவை சந்திக்க வரேன். பாய்.